ரமலான் மாதத்திலே அந்த மக்களுக்காக நீங்கள் நேரடியாக சதகாக்களை தான தர்மங்களை ஜகாத்துக்களை வழங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலங்கை அரசாங்கமே ஒஃபீஷியலாக அங்கு கொண்டு போய் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடை தற்போது அதற்குரிய வாசலை திறந்து தந்திருக்கிறார்கள். நோன்பு மாதம் முழுவதும் அந்த மக்களுக்காக நீங்கள் சதகாக்கள் தான தர்மங்களை செய்ய முடியும். வளமையில் நிறைய சதகாக்களை பண்ணியிருப்போம், நிறைய தான தர்மங்களை பண்ணியிருப்போம், நம்ம ஏரியாவில் நம்ம மக்களுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். இம்முறை உங்களுடைய சதகாக்களை தான தர்மங்களை ஜகாத்துக்களை காசா மக்களுக்காக ஒதுக்குவதற்கு இப்போதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கஷ்டப்படுவதில் உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவையாவது சாப்பிடுகிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களுக்கு அது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் அத்தனை பேரும் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் அன்றாடம் கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பொறுத்தவரையில் உணவுதான் பிரச்சனையாக எப்போதாவது வருமே தவிர உயிரே பிரச்சனை என்கிற ஒரு நிலை இலங்கையிலோ இந்தியாவிலோ வேறு எந்த நாடுகளிலோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் உணவும் பிரச்சினை, மருந்தும் பிரச்சினை என்பதை தாண்டி உயிர் வாழ்வதே பிரச்சினை என்று இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்குமென்றால் அவர்கள்தான் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் என்பது இன்றைக்கு உலகத்திற்கே தெரிந்த ஒரு பேருண்மையாக மாறியிருக்கிறது. இதுவரைக்கு 30,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 30,000 தாண்டி இனிமேல் சாப்பிட வழியில்லாமல் எத்தனை ஆயிரம் பேர் மரணிக்கப் போகிறார்கள் என்கிற பாரிய கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்களுக்கு நாம் உதவ முடியாதா, நம்மால் எதுவும் செய்துவிட முடியாதா என்கிற பல கேள்விகள் நம்முடைய சகோதரர்கள் அவ்வப்போது எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு வழியாக UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்புக்கு நாம் அவர்களுடைய இணையதளம் ஊடாக முடிந்த உதவிகளை செய்ய முடியும் என்கிற செய்திகளை ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் முடிந்த சகோதரர்கள் அதற்கான உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறீர்கள். இப்படியான ஒரு நேரத்தில் இன்றைய தினம் இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை மேற்கோள் காட்டி ஒரு முக்கியமான அதிரடியான மிக சந்தோஷகரமான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற காசாவினுடைய சிறுவர்களுக்கான நிதியம் என்று ஒரு தனி நிதியத்தை இன்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஸ்தாபித்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிதியத்தை பொறுத்தவரையில் இதற்கான அனுமதி இன்றைய தினம் அமைச்சரவையில் கேபினெட்டில் வழங்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், அங்கு கஷ்டப்படுகிற சிறுவர்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் கொல்லப்பட்ட 30,000 மேற்பட்டவர்களில் 15,000 மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் என்பதுதான் ஆச்சரியமான கவலையான நிகழ்வாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என நபிகள் நாயகம் திடத்தில் சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதன்மையான பதில், பசித்தோருக்கு உணவளிப்பது என்றார்கள். யார் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த காரியம், மிகச்சிறந்த பணி என்றார்கள் முஹம்மது நபி அவர்கள். சஹிஹுல் புகாரி உள்ளிட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதில் சொன்னார்கள், இத்தகுன்னார வலோ பிஷுக்கி தம்ரா என்றார்கள். பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டு தான் உங்களிடத்தில் இருக்கிறதா, அதை தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடுவதற்கு மிகச்சிறந்த ஆயுதம் எது என்று சொன்னால், நாம் தர்மம் செய்வது, மற்றவர்களுக்கு வாரி வழங்குவது, உண்ண உணவில்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பது இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த பணியாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக சொன்ன 1000 வழிகாட்டுதல்களை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் நமக்கு இலங்கை அரசாங்கம் சார்பிலேயே காசாவில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2 முன்பதாக நம்முடைய காசா அப்டேட் வீடியோவில் சொன்ன ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. அல் ஜசீரா வெளியிட்டிருந்த ஒரு கவலையான ஒரு நிகழ்வு என்னென்னு சொன்னால், ஒரு குழந்தை மரணிக்கிறது, தாய்க்கு
தாய்ப்பால் கொடுக்க முடியவில்லை, தாய்ப்பால் சுரக்கவில்லை. எனவே தாய்ப்பால் இல்லாமலேயே குழந்தை வேறு எந்த உணவும் இல்லாமல் மரணித்து விட்டது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகியிருந்தது. தற்போது இப்படி நூற்றுக்கணக்கான குழந்தைகளுடைய மரணத்தை நோக்கிய பயணம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சாதாரணமான ஒரு உணவுக்கு எத்தனை பேர் வந்து நிற்கிறார்கள் என்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உலகத்தில் எங்கேயுமே இப்படி பசியில் வாடக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியாது. எனவே இந்த வாய்ப்பை முதன்மையாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்திற்கு, இலங்கை முஸ்லீம்கள் சார்பாக, மனித நேயம் மிக்க மக்கள் சார்பாக கண்டிப்பாக நாம் அத்தனை பேரும் அரசியல் என்ன கருக்களுக்கு மாற்றமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அது அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் யார் என்பதல்ல இங்குள்ள பிரச்சனை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி. ஜனாதிபதியாக மிக துல்லியமான ஒரு முடிவை, நல்லதொரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். குறிப்பாக ரமலான் மாதத்திலே அந்த மக்களுக்காக நீங்கள் நேரடியாக சதகாக்களை, தான தர்மங்களை, ஜகாத்துக்களை வழங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலங்கை அரசாங்கமே ஒஃபீஷியலாக அங்கு கொண்டு போய் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடை, தற்போது அதற்குரிய வாசலை திறந்து தந்திருக்கிறார்கள். அதிலும் ஒருபடி மேலே போய் அரசாங்கம் இன்னும் ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறது. என்ன முடிவு என்று கேட்டால், ரமலான் காலத்தில் அமைச்சுக்கள், ஒவ்வொரு அமைச்சுக்கள்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைச்சுக்கள் அலுவலகங்களில் அரசாங்கம் சார்பில் இஃப்தார் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்வார்கள், நோன்பு திறக்கிற நிகழ்வுகள் ஏற்பாடு பண்ணுவார்கள். அந்த நோன்பு திறக்கிற நிகழ்வுகளுக்குரிய செலவீனங்களையும் இந்த சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற காசா சிறுவர்களுக்கான நிதியத்திற்கு ஒப்படையுங்கள் என்கிற செய்தியை இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கிறது. இதுவும் மன நிறைவை தருகிற, மன மகிழ்வை தருகிற ஒரு அறிவித்தலாக இருக்கிறது. ஏன்னா நோன்பு திறப்பதற்கு அரசாங்கம் செலவழிக்கிற பணம் கூட அதற்கு வழங்கப்பட இருக்கிறது. அதை தாண்டி இலங்கை அரசு சார்பாக ஐநாவிலே இருக்கக்கூடிய இலங்கையினுடைய வதிவிட பிரதிநிதியினூடாக 1 மில்லியன் US டாலர்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான பணங்களும் அதற்காக அந்த சிறுவர்களுக்காக வழங்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக மாறியிருக்கிறது. இப்படியான நேரத்தில் காசாவினுடைய குழந்தைகளுக்காக உங்களால் 2000 ரூபா தான் கொடுக்க முடியுமாக இருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வழங்கலாம். 20000 ரூபா கொடுக்க விரும்பினாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வழங்கலாம். 2 லட்சம் கொடுக்க விரும்பினாலும் தாராளமாக வழங்கலாம். அரச அங்கீகாரம் பெற்ற ஜனாதிபதியின் விசேட நிதியமாக இருக்கிறது. நீங்கள் தாராளமாக அதற்கு உங்கள் நிதிகளை வழங்க முடியும். பேங்க் ஆஃப் சிலோன் அக்கவுண்ட் நம்பர் 70416 என்கிற இந்த அக்கவுண்ட் நம்பர், தப்ரபேன் பிரான்ச் இந்த அக்கவுண்ட்டுக்கு தாராளமாக உங்களால் முடிந்த ஒரு 2000 ரூபா தான் கொடுக்க முடியுமா? ஏன் 1000 ரூபா, 500 ரூபா, 200 ரூபா, எதை கொடுக்க முடியுமோ அதை அந்த மக்களுக்கு கொடுங்கள். இத்தகுன்னார வலவு பிசுக்கு தம்ரா என்றால் பேரிச்சம்பழத்தின் துண்டை கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். பேரிச்சம்பழத்தை தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, பேரிச்சம்பழத்தில் துண்டு இருந்தாலும் சதக்கா செய்யுங்கன்னாங்க ரசூலுல்லா. முடிந்த வரைக்கும் அந்த மக்களுக்கான உதவியை நீங்கள் செய்ய முடியும். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணத்தை போட்டுட்டீங்கன்னா, போட்டதற்கு பிறகு 0779730396 என்கிற அரசாங்கத்தினுடைய இந்த வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு அந்த ரிசிப்டை, அக்கௌண்ட்டில் பதிவு செய்த பணம் போட்ட ரிசிப்டை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க என்கிற அறிவித்தலையும் இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே இந்த நல்வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். அரசாங்கத்திற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கு மரணிக்கிற அப்பாவிகள், உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சிறுவர்கள், பால்மாக்கள் இல்லாமல் அவதிப்படுகிற குழந்தைகளுக்கு நாம் நம்முடைய கையால் நேரடியாக உதவி செய்வதற்கு UNRW வழியாக உதவி செய்ததைப் போல இப்பொழுது நம்முடைய அரசாங்கத்தின் வழியாகவே உதவி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இலங்கை அரசாங்கம் மிக துல்லியமான காலத்திற்கு ஏற்ற ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இதற்காக பணம் வழங்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட மார்ச் 10 மாதிரி பிறைதென்பட்டால் நோன்பு ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோன்பு மாதம் முழுவதும் அந்த மக்களுக்காக நீங்கள் சதகாக்கள், தான தர்மங்களை செய்ய முடியும். வளமையில் நிறைய சதகாக்களை பண்ணியிருப்போம், நிறைய தான தர்மங்களை பண்ணியிருப்போம். நம்ம ஏரியாவில் நம்ம மக்களுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம், பள்ளிவாசல்களுக்கு பண்ணியிருப்போம், மதரசாக்களுக்கு பண்ணியிருப்போம். எல்லாவற்றுக்கும் பண்ணத்தான் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் இம்முறை
உங்களுடைய சதகாக்களை, தான தர்மங்களை, ஜகாத்துக்களை காசா மக்களுக்காக ஒதுக்குவதற்கு இப்போதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கஷ்டப்படுவதில் உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவையாவது சாப்பிடுகிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களுக்கு அது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இம்முறை உங்களுடைய சதகா தான தர்மங்களை தயவு செய்து அந்த மக்களுக்காக ஒதுக்குங்கள். இந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்களே நேரடியாக உங்களுடைய பொருளாதாரத்தை வழங்க முடியும். சில ஊர்களில் தனித்தனியாக போட முடியலைன்னா தயவு செய்து அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற அக்கவுண்ட்டுங்கிற காரணத்தினால ஒவ்வொரு ஊர்லையும் சங்கங்கள், இயக்கங்கள், பள்ளி வாயல்கள், நீங்கள் ஊரே திரட்டி கூட ஒட்டுமொத்தமாக உங்கள் பள்ளி வாசல் அக்கவுண்ட் வழியாகவே இந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்கள் போட முடியும். இப்படி ஊர் வழியாக செய்யுங்க, பள்ளி வாசல் வழியாக செய்யுங்க, சங்கங்கள் வழியாக செய்யுங்க, இயக்கங்கள் வழியாக செய்யுங்க. உங்களால் எப்படியெல்லாம் இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். நம்முடைய 2000 ரூபா பணத்தால், நம்முடைய 1000 ரூபா பணத்தால், நம்முடைய 500 ரூபா பணத்தால் அங்கே ஒரு குழந்தை ஒருவேளை உணவு உண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பால்மா பாக்கெட்டை பருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அல்லாஹு தாலா புனிதமிக்க ரமலானை எதிர்கொண்டு வருகிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே மிகச்சிறந்த வாய்ப்பாக இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்க அங்கீகாரத்தோடு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களது உதவிகளை வழங்குங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை அமைப்பதற்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிமீதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மனித நேய அடிப்படையில் அவர் எடுத்த இந்த முடிவுக்கு கண்டிப்பாக இலங்கை முஸ்லீம்களும், மனித நேயத்தை விரும்புகிற அத்தனை பேரும், ஜனநாயகத்தை ஆதரிக்கிற அத்தனை பேரும் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அத்தனை பேருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக. இந்த பணியும் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய பங்களிப்பு அதிமுக்கியமான பங்களிப்பாக அமைய வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.